வெல்கம் பேக் டு மை சேனல். சேனல் கலைவாணி இல்லத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எளிய முறையில் கார்த்திகை தீப வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்றதையும், புதுசாக விளக்கு வாங்குறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும், என்ன கசியாமல் இருக்குது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும், அதே போல் நாளைய தினத்தில் பெண்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பழைய விளக்கெல்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் நாளைய தினத்துக்கு நம்ம வழிபாடு செய்வதற்கு புதுசாக நம்ம விளக்கு வாங்கி தான் ஆகணும். புது விளக்கில் தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து தீபம் ஏற்ற போகிறோம். அண்ணாமலைக்கும் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகருக்கும் புது விளக்கு வாங்கி நம்ம தீபம் ஏற்றணும். ஸோ அதுக்காக நம்ம புதுசாக விளக்கு வாங்குகிறோம். ஸோ அந்த புது விளக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயெல்லாம் ஊற்றி வந்தால் கண்டிப்பாக கசியும். அந்த விளக்கு வாங்கி 1 hour வந்து ஹாட் வாட்டர் இல்லைன்னா கூல் வாட்டரில் நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து நல்லா ட்ரை ஆகிட்ட இருக்குது, வெயிலில் குழு வச்சு காய வைங்க இல்லை ட்ரையரில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன், காய வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அரச மரத்து இலை, அரச மரத்து இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் வாசம் செய்கிற மரம், அரச மரம். ஸோ அந்த மரத்தோட இலையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கின விளக்குக்கு பேக் சைடில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் விற்கிது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் இல்லை அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கவலையே இல்லை. வீட்டில் நம்ம நெயில் பாலிஷ் இருக்கோம் இல்லையா, அந்த நெயில் பாலிஷை நம்ம பேக் சைடில் அப்ளை பண்ணாலே போதுமானது. எண்ணெய் கசையவே கசையாது, ஒரு துளி கூட கசியாது. இப்போ நான் பூஜை செய்கிறதுக்கு உண்டானது எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். நமக்கு வந்து நல்லா பெரிய சைஸில் பூஜை அறை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றும் கவலை வேண்டாம். நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு தான் நம்ம இப்போ பூஜை செய்ய போகிறோம். நமக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம், நமக்கு தெரிஞ்ச பூஜையை செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம விளக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த விளக்குக்கு வந்து குங்குமம் மஞ்சள் இட போகிறோம். அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் குங்குமம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஜவ்வா அது கற்பூரம் அது எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே பெண்கள் குங்குமத்தை பார்த்திங்களா அதில் கற்பூர வரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அவங்கவுங்க நெற்றியில் இட்டுக்கிட்டு வாங்குங்க. அதே போல் பஞ்சுத்திரி இப்போ செய்யலாம். பஞ்சுத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பால்ஸ் சைஸில் வந்து ஒரு காட்டன் எடுத்து வச்சுட்டு நல்லா அதை வந்து கவர் பண்ணி இருக்கும். அதோடைய நுனி பகுதி வந்து நல்லா திரி நல்லா இப்போ பார்த்திங்களா ஒரு பட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எளிமையான முறையில் நமக்கு கிடைச்ச பொருளை வச்சு எளிமையான முறையில் ஒரு ஆத்ம திருப்தியோட பேரன்போடு நம்ம முருகரையும் நம்ம சிவபெருமாளையும் வந்து எப்படி வழிபாடு நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நம்மளே வந்து ஒரு பிளேஸை நம்மளே வந்து எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸில் வந்து பூஜை அறையில் அந்த பிளேஸை வந்து சென்டராக பெரிய ஸ்டார் போட்டுக்கலாம். சிவனும் சக்தியை இணைஞ்சு தான் அந்த ஸ்டாரு. அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே வந்து பெரிய ஸ்டார் வந்து சென்டராக போட்டுக்கணும். அதுக்கு உள்ளார வந்து நம்ம கொஞ்சமாக வெற்றிலை வச்சு அதில் மேலே கொஞ்சம் அரிசி வச்சு குங்குமம் மஞ்சள் 1 ரூபாய் காயினி அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் அதுக்கு மேலே நம்ம வேல் சோளம் வேல் நம்ம முருகருடைய வேல் அதை நம்ம சொருகி வச்சிடலாம். சும்மா நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா பார்க்குறதுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அரச மரத்து இலத்தை வந்து சுத்தீரி அந்த நட்சத்திர கார்த்திகை பெண்கள் சொன்னேன் இல்லையா, கார்த்திகை பெண்கள் 6 பேர் அந்த 6 பேரும் சுத்தீரி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் 6 நான் இலையவும் கவுண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதே போல் ஒற்றைப்படியில் தான் என்ன விளக்கத்தினால நம்மளுக்கு வந்து கவுண்டிங்கே ஃபுல்லாகவே இது மட்டும் கவுண்டிங்கில் 6 விளக்கு. நம்ம பூஜை அறையில் ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விளக்கு, லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு விளக்கு போடுறோம், விநாயகருக்கு ஒன்று, முருகருக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு அப்படின்னு ஃபுல் அந்த கவுண்டிங் தான். அதே போல் நம்ம வந்து அரச மரத்தோட இலையெல்லாம் வந்து நுனிப்பகுதி வந்து அவுட் சைடு பார்த்த மாதிரி வச்சுருங்க. நுனிப்பகுதி வந்து ரொம்ப முக்கியம். நுனிப்பகுதியை கட் பண்ணக்கூடாது. நம்ம அரிசி இல்லை பச்சரிசியை யூஸ் பண்ணணும். பச்சரிசியை இட்டுக்கிட்டு அதுக்கு மேலே குங்குமம் மஞ்சள் பூ, என்கிட்ட பூ இல்லை. ஸோ பூ இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பூஜை செய்கிறோன்னா கண்டிப்பாக புஷ்பம் இருந்தால் தான் பண்ணணும். புஷ்பத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரா வந்து நம்மளுடைய முருகர் அது அவர் வேல் வேல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. ஸோ நம்ம வந்து வேலை வந்து நான் சென்ட்ராக வந்து அவரை வச்சுட்டேன். சுத்தீரி வந்து நம்ம வந்து விளக்கை புதுசாக விளக்கு வாங்கணும் இல்லையா, அந்த புதுசாக விளக்கு எல்லாத்தையும் நான் சுத்தீரி வச்சுட்டேன். பஞ்சுத்திரியை வந்து நம்ம சென்ட்ராக வச்சிட்டோம். கார்னரில் வந்து கறியே பிடிக்காது, அந்த அடுப்பு கறி மாதிரி கார்னரில் வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம சென்ட்ராக வந்து பஞ்சுத்திரியெல்லாம் விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், நல்லெண்ணெய் நெய் கண்டிப்பாக பூஜை அறையில் அதை தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம்
நான் சிவனுக்குடி உரியான காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம். அதே போல் நம்ம முருகருக்கு வந்து சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன சண்முக பிரசோதயாத். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம். அதே போல் நம்ம சிவனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோகம் எப்படி வேணாலும் பாட்டு எப்படி வேணாலும் நம்ம பாடலாம். நம சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னாலும் நல்ல நேரம் நமக்கு வந்திடம். பொற்கிழிய தருமினி வாங்கி உதவி செய்தவன் புகழ் கொடிய நாட்டி வைக்க அருள் கொடுப்பவன் நட்பதவி நமக்கு வந்திட சிவனை வணங்குவோம். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. அதே போல் முருகருக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம், ஸ்லோகத்தை பாடலாம், எதுவும் பண்ணலாம். முருகனே செந்தில் முதல்வனே மாயுன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகம் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவே நான். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன சண்முக பிரசோதயார். இது எப்பவுமே கொடுங்க, டெய்லியும் கூட உங்கள் பூஜை அறையில் நம்ம சிவனுக்கு உண்டான மந்திரம், முருகருக்கு உண்டான மந்திரம் நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு டெய்லியும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பூஜை ஏற்றும் போது கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே இந்த மந்திரம் சொல்லுங்கள். நம்ம துன்பங்கள்லாம் நீங்கி நம்ம கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி இந்த வருஷம் நம்ம புது வருஷம் நல்லபடியாக போகிறதுக்கு நம்ம வந்து சிவனையும் அந்த பெருமாள் அந்த முருகரையும் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். பாருங்களேன், நம்ம முருகரையும் ஒரே இடத்துல வச்சுருக்கோம், கார்த்திகை பெண்களும் ஒரே இடத்துல வச்சுருக்கோம், நம்ம சிவனையும் ஒரே இடத்துல வச்சு ஒன்றா ஒரே இடத்துல பூவெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது பூ நம்ம சொல்லி பூ போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நான் வந்து மந்திரம் எழுதி கூட காட்டுறேன், நீங்கள் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். ஈவினிங் 6:00 ஆனாலே நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும். விளக்கு ஏற்றும்போது அதே போல் நம்ம விளக்கு ஏற்றும்போது மங்கள ரூபினியே போற்றி மங்கள ரூபினியே போற்றி மங்கள ரூபினியே போற்றி அப்படி சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றணும். டெய்லியுமே எந்த விளக்கு எந்த பெண்கள் எப்போ ஈவினிங் டைமில் ஏற்றுறப்போ நம்ம எப்போவுமே சொல்லணும். அதே போல் நம்ம விளக்கை வந்து குளிர வைக்கும் போது அணைக்கும் போதுன்னு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. குளிர வைக்கும் போது சாந்த சொருபினியே நமக சாந்த சொருபினியே நமக சாந்த சொருபினியே நமக அப்படி 3 டைம் சொல்லி குளிர வைக்கணும். ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.